ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் மைடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அண்டை நாடு ஸ்ரீலங்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடு திருப்பியும் அதனுடைய உண்மையான முகத்தை, அதனுடைய புத்தியை காட்டிருச்சு. சைனாவின் ஸ்பை கப்பல், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பை கப்பல், ஆல்மோஸ்ட் 17 முதல் 20 நாள் வரைக்கும் ஸ்ரீலங்கா கடலில் சைனாவின் ஸ்பை கப்பல் இருக்க போகுது. என்னதான் இந்த நாட்டுக்கு உதவி செஞ்சாலும், இந்தியா எப்படித்தான் ஒரு சகோதர நாடு மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்தாலும், இந்த ஸ்ரீலங்கா ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத யாராலுமே நம்ப முடியல, யோசிக்க முடியல. முக்கியமா இந்த சைனா ஸ்ரீலங்கா உறவு அப்படின்னு வரும்போது, இந்த ஸ்ரீலங்காவுக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுமோ அப்ப சைனாவை காண்றதே இல்லை, யாருமே பார்க்க முடியாது. ஸ்ரீலங்காவில் உணவு இல்லாமல் இருந்த நேரம், ஆயில் அண்ட் கேஸ் இல்லாமல் இருந்த நேரம், மெடிசன் இல்லாமல் இருந்த நேரம், மக்களுக்கு போடுறதுக்கு துணி இல்லாமல் இருந்த நேரம், உதவி செஞ்சது யாரு? நம்ம நாடு இந்தியா. எத்தனையோ பில்லியன் டாலர் கடத்த கொடுத்துட்டு அதுக்கு 2-3 மடங்காக வட்டியை வாங்கிட்டு, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்கள், பெரிய பெரிய சாலை வசதிகள், பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியதை சைனா எழுதி வாங்கிட்டு, அதுவும் ஒரு சில நில சொத்துக்களை 100 வருடங்களுக்கு குத்தகை எடுத்த இந்த சைனா இவங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் உதவி செய்ய போகவே இல்லை. ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் போய் உதவி செஞ்சது யாரு? நம்ம நாடு இந்தியா. ஆனால் இப்போ சைனாவின் ஸ்பை கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு போகுது, இதை ஏன் இவன் தடுக்க மாட்டேங்கிறான்? அதுதான் கேட்குற கேள்வி, எல்லாருமே கேட்க வேண்டிய கேள்வி தான். இதை பற்றி இந்த சைனாவின் ஸ்பை கப்பல் என்ன கப்பல், எப்போ போகுது, எந்த வழியாக போகுது, எவ்வளவு நாள் இருக்க போகுது, எதுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த கனேடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஏன் இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப்பை இப்படி ஒன்றுக்கும் உதவாத ஒரு உறவு மாதிரி அளிக்கிறாரு? அது எல்லாரும் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. கொஞ்சம் சின்ன பொழத்தனமாக யாருமே யோசிக்கக்கூடாது. உண்மையிலேயே இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப்பை தற்போது அழிக்கக்கூடியது ஜஸ்டின் ட்ரூடோவே கிடையாது, ஏன்னா அவரால் முடியாது, இட்ஸ் பைடன். இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப்பை தற்போது அழிக்கக்கூடிய ஆள் இட்ஸ் பைடன். இந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பைடனோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு லூக்கு கூட போக முடியாது. ஒருத்தன் வந்து எவ்வளோ மாதங்களுக்கு முன்னே ஒருத்தன் இறக்குறானா, அந்த டைமில் நோபடி கேர்ஸ், யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த டைமில் ஜஸ்டின் ட்ரூடோ டசன்ட் ஈவன் ஓப்பன் ஹிஸ் மவுத், அவன் வாயை திறக்கவே இல்லை. சடன்லி அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி டிஸ்கவர்ஸ் தட் இந்தியா வாஸ் இன்வால்வ்ட் இன் இட், அதாவது இந்தியன்ஸ் வேர் இன்வால்வ்ட் இன் இட். ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி திடீர்னு வாயை திறந்து அவன் இறந்ததில் இந்தியாவோட கை இருக்குது அப்படின்னு சொல்லுதான். என்னோட பெட் வந்து, எனக்கு இதில் இருக்கக்கூடிய பெரிய சந்தேகமே, போத் கனேடியன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த தாலிபான் தலைவர் இறந்த அடுத்த நிமிடமே அதை செஞ்சது யாரு அப்படிங்கிறது தெரியும். மேபி ஈவன் அவங்கக்கிட்ட ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ், அந்த சோகால்டு கில்லர்ஸ் யாரு அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே கனடா அமெரிக்கா ரெண்டு பேருக்கிட்டேயுமே இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இதை செஞ்சது யாருன்னு, எப்படி செய்யப்பட்டது, எப்படி நடந்தது அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ், ஆதாரங்கள் எல்லாமே இந்த அமெரிக்கா கிட்டையும் கனடியன்ஸ் கிட்டே இருந்தது பார்த்தீங்களா, பைடன் கிட்டையும் ஜஸ்டின் ட்ரூடோ கிட்டையும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்தியா ஒரு பெரிய அத்தியாவசிய தேவையாக இருந்தது. இந்தியா எல்லா வழியிலையுமே அவங்களுக்கு தேவைப்பட்டது. முக்கியமாக இந்த ஆன்டி ரஷ்யன், இந்த சைனீஸ் ரெசல்யூஷன்ஸ், அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு இந்தியா தேவைப்பட்டது. ஆனால் இப்போ இந்த G20 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எதுவுமே நடக்கலை, நடக்காது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. G20 நீங்கள் பார்த்தீங்களா, G20 பிரிக்ஸ் அண்ட் புட்டின் ரெண்டு பேரையுமே கண்டெம் பண்ண, எதிர்த்து பேச, அவங்கள வந்து நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படின்னு பேசுறதுக்கு G20 மறுத்து விட்டது. G20 ரிஃப்யூஸ் டு கண்டெம் புட்டின். அப்புறம் பிரிக்ஸ் வந்து எக்ஸ்பேண்டட் ஆயிடுச்சு, பிரிக்ஸ் எக்ஸ்பேண்டட் டு இன்க்ளூட் 6 new members. ஞாபகம் இருக்கா, புட்டினையும் இங்க கண்டெம் பண்ணலை. அதே நேரத்தில் பிரிக்ஸ் வந்து இன்னும் பெரியதாகி 6 புதிய நாடுகளை சேர்த்துக்கொண்டது. ஸோ மோடி வந்து
இவங்க விரும்பின எதையுமே, இவங்க எதிர்பார்த்த எதையுமே G20க்கு முன்னையும் சரி G20க்கு பின்னையும் சரி செய்யவே இல்லை. ஸோ சடன்லி ஜஸ்டின் ட்ரூடோ பேசுகிறாரு, ஏன்னா அதை பேச வைக்கிறது பைடன். பைடன் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவை பேசுறதுக்கு அலோவ் பண்ணிட்டார். நான் சொல்கிறேன், ஷுவராக சொல்கிறேன், இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் தெரியுமா? அதை ஐடென்டிஃபை, இந்த ஷூட்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதும், அவரை வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்ட்ராடிட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணுறதும், அப்புறம் கேனடாவுக்கு அனுப்பி அவருக்கு ட்ரையல் கொடுக்கறது மாதிரி ஒரு நாடகம். நீங்கள் வேணும்னா பாருங்கள், நல்லா பாருங்கள், கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருங்க, இது நடக்கும். திடீர்னு இந்தியாவில் உள்ள இவர் தான் அந்த காலிஸ்தான் லீடரை கொன்னார், அதனால் அவரை கேனடாவுக்கு நீங்கள் ஒப்படைக்கணும், கேனடாவில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு பேசுவாருங்க. நீங்கள் வேணும்னா பாருங்கள். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி, இந்த ஜஸ்டின் ட்ரூடோ ஏன், அவருடைய கவர்மெண்ட்டு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காலிஸ்தானி டெரரிஸ்ட்டுக்காக இந்தியா போன்ற ஒரு நாட்டு கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கணும், அழிக்கணும், அதுதான் பெரிய கேள்வி. நிறைய பேரும் இது கேனடாவில் வரக்கூடிய ஒரு எலெக்ஷனுக்கு ஆடக்கூடிய ஒரு பெரிய நாடகமாக இருக்குமோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதுதான் ஒரு பெரிய சந்தேகமாக பார்க்கப்பட்டது. அக்டோபர் 2025ங்க, இன்னும் 2 வருஷம் இருக்குது, 2 இயர்ஸ் அவே. ஸோ நாட் அ சான்ஸ். அவனு எலெக்ஷனுக்காக ஜஸ்டின் ட்ரூடோ இப்படி செய்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ரெண்டாவது சந்தேகம், இந்த G20 சம்மிட் வந்து இவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலையே, அதனால் மட்டும்தான் இது இருக்குமோ அப்படின்ட்டு, அது கூட 100%க்கு 100% உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ட்ரூடோவோட பார்ட்டி இருக்குல்ல, ஜஸ்டின் ட்ரூடோ பார்ட்டி வந்து இவன் எந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பையுமே ஸ்ட்ரெயின் பண்ணி கெடுத்துக்கிட்டான்னா அவருடைய பார்ட்டி வந்து அது அலோவ் பண்ணாது. அவர் அந்த அளவுக்கு நீ என்ன வேணுமாலும் உலக அளவில் ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை நீ கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பார்ட்டி வந்து அவரை அலோவ் பண்ணாது. ஏன்னா இப்படிப்பட்ட சின்ன காரணங்களுக்காக அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அனுமதிக்கப்பட மாட்டார். ஹிஸ் மோட் ஆஃப் ரிட்டாலியேஷன் வுட் ஹவ் பீன் டு இன்சல்ட் மோடி ஆர் இந்தியா. அதாவது இந்த கனேடிய நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவையும் இந்திய அரசும் இந்திய பிரைம் மினிஸ்டரையும் பற்றி ஏதாவது ஒரு வழியில் இன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு, எங்கே கனடா நாட்டுக்குள்ளாடி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் நியூஸ் பேப்பருக்குள்ளாடி முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அல்லனா இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாட்டு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு, என்ன காரணம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே யோசிக்கத்தோம். ஸோ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் என்னன்னு நீங்கள் பாருங்கள். இந்தியா ஆக மொத்தம் $3.7 பில்லியன் தான் இம்போர்ட் பண்ணிச்சு. அதே நேரத்தில் க்ளோஸ் டு $4.5 பில்லியன் கனடாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிச்சு. தட்ஸ் லைக் கோழிக்கு போடுற சாப்பாடு மாதிரி, தட்ஸ் ப்ரெட்டி மச் சிக்கன் ஃபீட் ரெண்டு பேருக்குமே, கனடாவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி. உங்களுக்கே தெரியும் இந்தியாவுக்கு போதுமான அளவுக்கு ரஷ்யனோட ஆயில் இருக்குது. ஸோ நோ வரிஸ், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. கனடாவோட ஆயிலெல்லாம் நமக்கு இனிமேல் தேவையே கிடையாது. ரஷ்யாவோடைய புட்டின் கொடுக்கக்கூடிய ஆயில் தேவையான அளவுக்கு இருக்குது. கனடாவுக்கு வேணும்னா நம்ம கொடுக்கலாம், சரியா? ஸோ கனடாவுக்கும் இந்தியாவினால எந்த ஒரு பெரிய பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரம் இந்தியாவுக்கு கனடாவால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அப்புறம் மற்ற ஒரு சில ஆயுதங்கள், இதெல்லாமே பிரான்ஸ், ரஷ்யா இது மாதிரியான நாடுகள்டேருந்து ரொம்ப குறைஞ்ச விலையிலேயே நமக்கு கிடைக்குது. ஸோ த ஃபேக்ட் இஸ் என்னதான் இருந்தாலும் அந்த காலிஸ்தான் இறந்தான் பார்த்தீங்களா, அவன் நாட்டு சிட்டிசன், சரியா? அவங்க நாட்டுக்குள்ளேயே அவன் நாட்டு சிட்டிசனை வந்து இன்னொரு நாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் கொன்னிருக்கிறாரு அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்தியா அதை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்தியா அங்கே உள்ளே போய் அப்படி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இட்ஸ் அ க்ரைம், அப்படி பண்ணாங்கன்னா இட்ஸ் அ க்ரைம். ஸோ கனடியன் சாயிலுக்குள்ளாடியே ஒரு கனடியன் சிட்டிசனை வந்து கொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரா ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணி, சரியா, நம்ம அஜித் தோவல், அப்புறம் மற்ற ரா ஏஜென்சி, நம்ம ரா ஏஜென்சியில் உள்ள மற்ற பெரிய லீடர்ஸ் வந்து இவங்களை எப்படியாவது ஏதாவது காரணம் சொல்லி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யாராவது G7 கண்ட்ரிலேயோ, யூரோப் யூனியன்லேயோ, அல்லது அமெரிக்கன் சேட்டலைட் கண்ட்ரிஸ் இருக்குது, அந்த மாதிரி கண்ட்ரிஸில் நம்ம அஜித் தோவல் அல்லது ரா ஏஜென்ட் யாராவது போய் லேண்ட் ஆகும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற திட்டம் தான் இந்த அமெரிக்காவும் கனடாவும் சேர்ந்து செய்கிற திட்டம், சரியா? இவங்க இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது இந்தியாவுக்கு பெரிய ஹியூஜ் எம்பாரஸ்மெண்ட்டாக இவங்க நினைக்கிறாங்க.
இந்தியன் லீடர்ஸுக்கும் இந்தியன் டிப்ளமேட்ஸுக்கும் அஜித் தோவல் மாதிரியான ஆட்களுக்கும் இவங்க இப்படி பண்ணினாங்கன்னா அது ஒரு பெரிய அவமானமாக மாறும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை பல ஆண்டுகள் பல முறை செஞ்சிருக்கு. சரியா? யாரோட சப்போர்ட்டால? அமெரிக்காவின் சப்போர்ட்னால. இந்த லெபனன் அல்லது பிரான்ஸ் இது மாதிரியான நாட்டில் உள்ளவங்கள ஏதாவது பெரிய ஆட்களை கை வைக்கணும்னா இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியுடன் செய்யக்கூடிய ஒரு பெரிய ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு. யாரையாச்சும் எங்கேயாச்சும் போட்டு தள்ளிட்டு அந்த பழியை தூக்கி வேற ஒரு நாட்டு தலைவரோ அல்லது வேற ஒரு நாட்டு டிப்ளமேட்டோ அல்ல வேற ஒரு நாட்டு இராணுவ தலைவர் மேலே போட்டுக்கிட்டு அந்த தலைவரையோ அந்த டிப்ளமேட்டையோ வேற எங்கேயாவது போட்டு தள்ளுறதா இந்த இஸ்ரேலோட வேலை. ஸோ இட்ஸ் வெரி ஹைலி அன்லைக்லி, நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னது, இந்தியன்ஸ் வந்து நம்ம இந்தியன் மக்களையே பயன்படுத்தி இந்தியன் தலைவரையோ இந்தியன் டிப்ளமேட்டையோ இந்தியன் சோல்ஜரையோ ஏதோ ஒரு ரா ஏஜென்ட்டை பயன்படுத்தி அந்த காலிஸ்தானை போட்டு தள்ளினது அப்படிங்கிறது வந்து அன்லைக்லி, நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? ஸோ த ஒன்லி தியரி, இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தியரி நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒருவேளை யாரையாவது கான்ட்ராக்டுக்கு எடுத்திருக்கலாம். இந்தியனை கிடையாது, இந்தியன் நம்ம நாட்டில் உள்ள கிடையாது, வேற எங்கேயாவது உள்ள ஒரு ஆளை சப்போஸ் அவன் நடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கலாம். அது ஒரு மொசாட் ஏஜென்ட்டாக இருக்கலாம். சரியா? ஒருவேளை அது ஒரு மொசாட் ஏஜென்ட்டாக இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்தியா வந்து டினை, நாங்கள் பண்ணலை அப்படின்னு எத்தனை வருஷம் ஆனாலும் டினை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு மொசாட் ஏஜென்ட்டை ஹையர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு இஸ்ரேலோட சப்போர்ட் இருக்கும், அமெரிக்காவோட சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ கூட இந்த வீடியோவில் நம்ம கடைசியில் சொல்ல போகிறோம், அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்க இந்த விஷயத்தில். சரியா? ஸோ இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்னா நீங்களே பாருங்கள். நம்ம நாட்டில் திபெத்தோட தலைவர் நம்ம தலாயிலாமா இருக்கார்ல, அவரை நம்ம நாட்டுக்குள்ளேயே ஹோஸ்ட் பண்ணுறோம். இதைத்தான் சைனீஸ்காரன் என்ன சொல்கிறான், நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. திடீர்னு சைனா வந்து தலாயிலாமாவ சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு அது ஒரு பெரிய குளோபல் டிப்ளமேட்டிக் இன்சிடெண்ட்டாக மாறிடும். சரியா? அப்படி நடக்கும்போது இந்தியா சும்மா விடாது, அமெரிக்கா சும்மா விடாது. ஸோ இந்த விஷயத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ அவரோட நாட்டுக்குள்ளாடி அவரோட எதிர்கட்சி மற்ற மக்கள் மற்ற டிப்ளமேட்ஸ் மற்ற தலைவர்கள் நாட்டுக்குள்ளாடியே அவர் கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆளை கை சூண்டி இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய புகழியை கிளப்பி விட வேண்டிய தேவை இருக்கு. இந்தியா தான் இதை செஞ்சுது, இந்தியா தான் இதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுச்சு, நம்ம காலிஸ்தான் அந்த நம்ம நாட்டுக்கு அதாவது கனடியன் சிட்டிசன் வந்து கொல்லப்பட்டது இந்தியாவால் தான் அப்படின்னு ஒரு புகழியை கிளப்பி விட வேண்டிய தேவை இருந்தது. அதுக்கு ஏன் இந்தியாவை சொல்லணும்? ஏன்னா இந்த பாகிஸ்தான் சைனா இந்த மாதிரியான நாடுகளை சொல்ல முடியாது. ஸோ இந்தியா வந்து யாரையோ கான்ட்ராக்டில் எடுத்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற குழு வந்து கண்டிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஹி கேனாட் குவஸ்டின் இஸ்ரேல், ஹி கேனாட் குவஸ்டின் அமெரிக்கா. அதுக்காகவே இந்தியாவை நேரடியாக இவர் சொல்கிறார். ஸோ எனக்கு ஏன் அதை நான் கிளியராக சொல்கிறேன்னா, ஐ கேனாட் பாசிபிளி பிலீவ் திஸ். ஜஸ்டின் ட்ரூடோ வந்து 3 மாதம் அமைதியாக இருந்தாருங்க. ஹி இஸ் பார்ட் ஆஃப் சச் அ பிக் 5 பிக் ஐஸ் இல்லையா? இந்த அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கனடா. அவங்களோட உள்ளேயே இவன் இருக்கிறான். அந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூட இவனும் போகிறான் வர்றான். நேட்டோ அப்படிங்கிற அமைப்பில் எல்லாரும் செய்கிறது இவனுக்கு தெரியும், இவன் செய்கிறது எல்லாருக்கும் தெரியும். தே ஷேர் இன்டெலிஜென்ஸ், இவங்க எல்லாரும் இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். அமெரிக்காவுக்கு தே டெஃபினெட்லி நோ ஹூ எக்ஸாக்ட்லி டிட் அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி கோயிங் ஆன். இது 25-26 ஜூன் 2025-26 வந்து இந்த ஜஸ்டின் ட்ரூடோ பேசியிருந்தார்னா இட் மேட் ஆல் சென்ஸ். ஹி டிட் அப்போ அதை பற்றி எதுவுமே பேசலை. தட் மீன்ஸ் ஹீ ஸ்பெசிஃபிக்கலி மேட் த சார்ஜ், அதாவது இந்த பழியை தூக்கி போடுறது. ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் G20 சம்மிட் முடிஞ்ச உடனேயே இந்த பழியை தூக்கி போடணும் அப்படின்னு இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். விச் மீன்ஸ் திஸ் இஸ் இன்வால்விங் ஜியோ பாலிட்டிக்ஸ் வித் இந்தியா. இந்தியா கூட ஜியோ பொலிட்டிக்கல் மூவ், ஒரு நகர்வு செய்கிறதுக்காகவே G20 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த அமெரிக்காவும் சரி கனடாவும் சரி இவங்க G20 இந்தியா கிட்ட கேட்ட விஷயம் G20 நடக்கலை. இப்போ என்னோட தியரி முறைப்படி திஸ் இஸ் அ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மூவ். சரியா? மேற்கத்திய நாடுகளின் ஒரு நகர்வு
இந்த மோடியும் மோடியோட அரசும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் இந்தியாவின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் G20 இவங்களை கைவிட்டாங்க பார்த்தீங்களா, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. பிரிக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஜஸ்டின் ட்ரூடோவோட பிளான் என்னன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய சீக்ஸ் இருக்காங்களா, சீக்கிய மக்கள், அவங்கள கனடாவில் இருக்கக்கூடிய மக்களை யுனைட் பண்ணணும், ஒன்றாக கொண்டு வரணும். கொண்டு வந்து உலகத்தில் எங்கெங்கே சீக்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிக்கணும். சரியா, இது தாங்க இந்த மேற்கத்திய நாடுகளின் திட்டம். ஆப்டர் INS விக்ராந்த் நேவிஸ் ப்ரப்போசல் ஃபார் செகண்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர், INS விக்ராந்த் வெற்றிகரமாக தயாராகிவிட்டது. அதனுடைய வெற்றியை பார்த்த இந்தியாவின் கப்பற்படை இரண்டாவது மிகப்பெரிய கப்பலுக்கான ப்ரப்போசலை கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்கு. ஐ வில் டெல் யூ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ INS விக்ராந்த் மாதிரி இன்னொரு பெரிய கப்பலை பார்க்கறதுக்கு யார் தயார்? நீங்கள் தயாரா? தயார்னா இந்தியாவின் அடுத்த சூப்பர் கப்பலை பார்க்கறதுக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கப்பல் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸ்ரீலங்கா டு ஹோஸ்ட் சைனீஸ் ஸ்பை ஷிப், ஷுட் இந்தியா ஒரி? இதுதான் கேள்வி. சைனாவின் ஸ்பை கப்பல் திரும்பியும் நம்ம கடலுக்கு வருது. இந்த வெசல் டு பி டாக்ட் இன் கொலம்போ. கொலம்போவில் இந்த கப்பல் வந்து 17 நாளைக்கு நிற்கும். 17 நாள் எதுக்கு நிற்கும்? ரிசர்ச் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்கிறானுங்க. அறிவியல் சம்பந்தப்பட்ட, கடல் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்வதற்காக இந்த கப்பல் போகுது அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு சைனீஸ் ரிசர்ச் வெசல் அப்படின்னு அவனுங்க சொல்லுவாங்க. டிப்பிக்கலி ஸ்பீக்கிங் இது ஒரு சைனீஸ் ஸ்பை கப்பல். இதனுடைய பேர் வந்து Xi'an 6. Xi'an 6 ஹேஸ் பீன் ஸ்பாட்டட் இன் த மலாக்கா ஸ்ட்ரெயிட். இன்னைக்கு நிலவரப்படி இந்த Xi'an 6 கப்பல் வந்து, ஸ்பை கப்பல் வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட்ல இன்னைக்கு பார்த்திருக்காங்க. இதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் அதனுடைய அந்த என் ரூட், அந்த ரூட்னு சொல்லுவாங்க, அந்த என் ரூட் மேப்பை நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிளியர், இதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து கொலம்போ போர்ட் இன் ஸ்ரீலங்கா. இது வந்து அக்டோபர் 25 இந்த வெசல் வந்து ஸ்ரீலங்கா கொலம்போ போர்ட்ல ஸ்ரீலங்காவில் இது ரீச் ஆகும். 17 நாளைக்கு இந்த கடலில் வந்து இது வந்து ரிசர்ச் ஆபரேஷன் செய்யும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கன்ஃபார்ம்டு பை ஸ்ரீலங்கன் அத்தாரிட்டிஸ். ஸ்ரீலங்கன் அத்தாரிட்டிஸே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இது மாதிரி போன வருடம் ஒரு முறை செஞ்சப்ப கப்பல் தொடங்கின அந்த நாளே இந்தியா கிட்டேருந்து அதிகமான எதிர்ப்பு, இந்திய அரசுக்கிட்டேருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்டேருந்து அதிகமான எதிர்ப்பு போச்சு. இந்த சைனீஸ் ஸ்பை ஷிப்ஸ் வந்து காலம் காலமாக இந்த இந்தியன் ஓஷன் பகுதிகளை ரோந்து போடுறது இப்போ வரலாற்று விஷயம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் Yuan Wang 7 அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஸ்பை ஷிப் வந்தது தெரியுமா? அந்த டைமில் நம்ம நாட்டில் கூட ஒரு பெரிய மிசைல் சோதனை நடந்தது, ஞாபகம் இருக்கா? அந்த சோதனைக்கு முன்னாடி இந்த கப்பல் வர்றதா இருந்தது. உடனடியாக இந்தியா நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிச்சு. நீ வந்தால் எங்கள் சோதனை கண்டிப்பாக நடக்கும், அதில் விழுந்து நீ அடித்து செத்தனா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நோ ஃப்ளை ஜோன் அனௌன்ஸ் பண்ணிச்சு. உடனடியாக கப்பல் திரும்பி போச்சு. இப்போவும் சொல்கிறேன், இந்த ஸ்பை கப்பல் இப்போ மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் இருக்குது. இந்தியன் ஓஷன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நோ ஃப்ளை ஜோனை போட்டு ஏதாவது ஒரு ஆயுதத்தை சோதனை செய்யணும். மை ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரெண்டு பேருமே தப்பு செய்கிறானுங்க. இந்த சைனீஸ் சைனாவும் ஸ்பை கப்பல் அப்படிங்கிற பேரில், ரிசர்ச் அப்படிங்கிற பேரில், கடல் ஆராய்ச்சி அப்படிங்கிற பேரில் இந்திய பெருங்கடலுக்கு உள்ளாடி 17 நாள் இருக்கிறான்னா என்னென்னமோ அவன் பார்க்கலாம், என்னென்னமோ படிக்கலாம், சரியா? ஆனால் ஆராய்ச்சி அப்படிங்கிற பேரில் வர்றான். ஆனால் இவனுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு இந்த ஸ்ரீலங்கா இடம் கொடுக்குறான் பார்த்தீங்களா, ரொம்ப நான் அடிக்கணும், சரியா? ஸ்ரீலங்கா மக்கள் நல்லவங்க, ஆனால் இந்த ஸ்ரீலங்கா அரசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசு தலைவர்கள் இருக்க பார்த்தீங்களா, படுமோசமான அரசு தலைவர்கள். இந்த அவனுங்க யார், அந்த ரெண்டு பிரதர்ஸ் இருந்தானுங்கள, அந்த ராஜபக்சே பிரதர்ஸ் இருந்தாங்கல்ல, கோத்தபாயா ராஜபக்சே, அப்புறம் இன்னொருத்தர், அவனுங்க தான் மோசம்னு பார்த்தாங்கன்னா அவனோட மோசமானவனு இப்போ இருக்கிறவனுக்கு போல இருக்கு. பணம் கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், துணி கொடுக்குறோம், வீடு கொடுக்குறோம், ரோடு கொடுக்குறோம், எல்லாம் இந்தியா கொடுக்குது. இருந்தாலும் அந்த அரசு தலைவர்களும் அரசியல்வாதிகளும் திருந்தவே மாட்டாரு. சைனா என்ன கொடுக்குது? சைனா அப்பப்போ போய் ஒரு பெரிய டான்ஸ் பார்ட்டி மட்டும் கொடுக்குது, அதுக்கப்புறம் என்னென்னமோ கொடுக்குது, அது வேற விஷயம். டர்க்கிஸ் பிரசிடென்ட்
எர்டோகன் ரைசஸ் காஷ்மீர் இஷ்யூ டூரிங் உங்கா அட்ரஸ். இவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. காஷ்மீரில் என்ன நடக்கு, ஜம்முவில் என்ன நடக்கு, கில்கிட் பால்டிஸ்தானில் என்ன நடக்கு, எதுவுமே இவனுங்களுக்கு தெரியாது. ஐநா சபையில் ஒரு கூட்டம் நடந்துச்சா எதாவது போய் பேசுறது. காஷ்மீரை நம்ம நாட்டு மொத்தமுமே பிஓகே அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த மக்கள் எல்லாருமே இந்தியா கூட சேர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கில்கிட் பால்டிஸ்தானில் நிறைய பேர் டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு, நாங்கள் இந்தியா கூட தான் இருப்போம் அப்படின்னு அவங்க போடுற அவங்க வைக்கிற போராட்டத்தில் இவங்க வந்து அவங்கள சுட்டு கொள்றானுங்க. ஜம்மு காஷ்மீர் பிஓகே கில்கிட் பால்டிஸ்தான் எல்லா மக்களுமே இந்தியா கூட சேரணும்னு முடிவு செஞ்சு அது முடிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் எரடவங்க எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் உடனே போய் பேசிடுறது. சரியா, கனடாஸ் லிபரல் பார்ட்டி எம்பி சந்திரா ஆர்யா லெஜஸ் த்ரெட்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிந்துஸ் பை காலிஸ்தானி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். கனடாவோட அரசை இப்படி பண்ணிட்டதுனால இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய, கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய அரசில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படியே விட்டால் சரியாகாது. இந்தியா வந்து எந்தெந்த வழியில் கனடாவை பழி வாங்கணுமோ அந்தந்த வழியில் பழி வாங்குது. இன்னும் கனடாவில் உள்ள யாருமே இந்தியாவுக்கு டிராவல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், விசா எல்லாம் கேன்சல். அமெரிக்கா கோஆர்டினேட்டிங் வித் கனடா அண்ட் ஆல்சோ என்கேஜிங் வித் இந்தியன் கவர்மெண்ட். வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா இந்த விஷயத்தை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு பார்க்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒருவேளை இந்தியா வந்து மொசாட்டில் உள்ள யாரையாவது ஹையர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் வெளிவரக்கூடாது. வெளிவந்துச்சுன்னா இஸ்ரேலும் மாட்டும் அமெரிக்காவும் மாட்டும். அதனால் அவங்க இதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இஸ்ரேல் அன்வெயில்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேங்க். பீரங்கிகள் வந்து தானாகவே இயங்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எனேபிள்டு டேங்காக இஸ்ரேல் ஒரு பெரிய பீரங்கியை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் ப்ராப்பர்ட்டி ஜாயன்ஸ் ஹிட் ஹார்ட் வித் நியர்லி $3 billion ஃபாரெக்ஸ் லாசஸ். சைனாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இழப்புகள் வந்திருக்கு மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். பல பில்லியன் டாலர், அதாவது இப்படி சைனீஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து முடங்க ஆரம்பித்து பல ஆண்டுகள் இப்படி சைனாவுடைய ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் முடங்க ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்க தேவையில்லாத பில்டிங்ஸு, தேவையில்லாத மால்ஸ், தேவையில்லாத ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஷோவுக்காக கட்டப்பட்டது. அதை கட்டின எல்லா கம்பெனிகளுமே இப்போ திவால் ஆகிட்டே இருக்கு. இப்படித்தான் இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் சைனா பாகிஸ்தான் மாதிரி ஆச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் அது அப்படி இது அப்படி சைனாவில் போய் இறங்கிப்பார், சைனா அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லாமே ஒரு ஷோ அட்டகத்தி. சரியா, ரொம்ப முக்கியமான செய்திகள் இந்த ஜஸ்டின் ட்ரூடோவோட நகர்வு, அதை இந்தியா இதுவரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு சரியா அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மைடி ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.